அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாராகியம்மன் வழிபாடு குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா வெள்ளி மற்றும் சனி ரெண்டு நாள்லையும் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இருக்குது. பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது. அதனால நீங்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சு அன்னை வாராகியினுடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த பதிவில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சேர்வதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு செலவாகக்கூடிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ரூபாய் தான். இந்த ஒரு ரூபாயை வச்சே நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த கிழமை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கர ஓரை அப்படிங்கிறது அதீத சக்தி வாய்ந்த நேரமாக இருக்குது. ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்கணும். இந்த சுக்கர பகவானுக்கு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் உகந்த கிழமையான வெள்ளிக்கிழமை மற்றும் நேரமான சுக்கர ஓரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து பெருகும். சரி, என்ன பரிகாரம்னு டக்குன்னு வந்து சொல்லிடுறேன். இப்போ வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி வீடு பூஜை அறை எல்லாமே கட்டாயம் தூய்மைப்படுத்தி வச்சுருப்பீங்க. சுக்கர ஓரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9, இந்த மூன்று நேரம் வந்து வரும். மேலும் கூடுதல் சிறப்பாக நாளைக்கு தேய்பிறை பஞ்சமியும் இருக்கிறதுனால நீங்கள் நாளைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம். அதற்கு முன்பு மகாலட்சுமி தாயாரனுடைய படத்தை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. குண்டுமல்லிப்பூ அல்லது மல்லிகைப்பூ, அதாவது முல்லைப்பூ வாங்கி நீங்கள் வச்சிடலாம். ஏதாவது ஒரு இனிப்பு நிவேதனம் வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு படைத்து வழிபாடு செய்யலாம். எந்த இனிப்பு நிவேதனமும் இல்லை அப்படின்னா ஒரு கட்டி வெள்ளத்தையாவது நீங்கள் வச்சு வழிபாடு வந்து செய்யலாம். இப்போது நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம். இந்த 1 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த ஒரு நாணயமாகவே கருதப்படுது. இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம். இப்போ இதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய பணப்பிரச்சனை தீரணும்னு மகாலட்சுமி தாயாரை ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எனக்கு இவ்வளவு பண தேவை இருக்குது, சீக்கிரமாக என்னுடைய பணத்தேவை பூர்த்தி ஆகணும், எங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் பெருகணும், எப்போவுமே கையில் பணம் தங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் சம்பந்தப்பட்ட எல்லா வேண்டுதலையும் வந்து நீங்கள் முன் வச்சுக்கோங்க. அது கூடவே மகாலட்சுமி தாயாருடைய ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை நீங்கள் 27 முறையோ 108 முறையோ வந்து சொல்லுங்கள். நீங்கள் பூஜை செய்கிற இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள் உங்கள் வீட்டில் மொபைலில் கூட நீங்கள் போட்டு விடலாம். அல்லது லலிதா சகஸ்ரநாமம், கனகதார ஸ்தோத்திரம், மகாலட்சுமி தாயாருடைய எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு போட்டு விட்டுறலாம். அதன் பிறகு இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் அப்படியே வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. ஏன்னா இப்போது காலையில் பூஜை பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது அப்போவே வந்து செய்யலாம். ஒருவேளை இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை பூஜை அறையில் அப்படியே வந்து வச்சுடுங்க. அதன் பிறகு மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த 1 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி, வெற்றிலை செடி, மணி பிளான்ட், மருதாணி செடி, இந்த 4 செடியில் ஏதாவது ஒரு செடியினுடைய மண்பரப்பை மேலே கொஞ்சம் நீங்கள் தோண்டிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த 1 ரூபாய் நாணயத்தை பொதித்து வச்சு அதன் மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த காசாக மாறி இருக்கிறதுனால இப்போ நம்ம பொதிச்சு வச்சுருக்கோம். இங்கே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய செடி வளர வளர உங்கள் வீட்டில் பணவரவு அப்படிங்கிறதும் அதிகரிச்சுட்டே போகும். இதை நம்பிக்கையோட செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிதான பரிகாரம், எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.